வெல்கம் டு தி ஸ்டோரி டைம்ஸ். அசோகர் கதைகள், துன்பம் போக்கும் அன்பர், எபிசோட் 2. அதன் பிறகும் அந்த பையன் உழைத்து பொருள் பெற வேண்டுமென்று நினைக்கவில்லை. வீடு வீடாக போய் பிச்சை எடுத்தான். பிச்சைக்கு செல்லும்போது சில சமயம் ஏதாவது ஒரு வீட்டில் அவனுக்கு சாப்பாடே போடுவார்கள். சில சமயம் ஒவ்வொரு வீட்டில் ஒரு கைப்பிடி சோறுதான் போடுவார்கள். 10-15 வீட்டில் பிச்சை எடுத்த பிறகுதான் வயிற்றுக்கு சோறு கிடைக்கும். சில சமயம் வீட்டுக்காரர்களே வராதே போ என்று விரட்டி அடிப்பார்கள். ஊர் பெரியவர்கள் பேசி கொண்டிருந்ததை கேட்டு கொண்டிருக்கும் போதே அந்த இளைஞன் பிச்சைக்காரனாகத்தான் இருந்தான். அந்த பெரியவர்களிடம் ஏதாவது காசு பிச்சை கேட்கலாம் என்று சென்றவன்தான் அந்த பேச்சுகளை கவனித்தான். அசோக மன்னர் பிறர் கவலையை போக்குபவர் என்று கேள்விப்பட்டவுடன் அவனுக்கு மனதுக்குள் ஒரு திட்டம் உருவாயிற்று. அசோக மன்னரை பார்த்து தன் துன்பத்தை எடுத்து கூறினால் தனக்கு நிறைய பணம் கொடுக்க மாட்டாரா என்று எண்ணினான். நேரமாக ஆக அந்த பெரியவர்கள் அரசரை புகழ்ந்து பேச பேச அவன் எண்ணம் வலுப்பட்டது. ஆகவே எப்படியும் அசோகரை நேரில் பார்த்து விடுவது என்று அவன் உடனே அங்கிருந்து புறப்பட்டான். தலைநகரம் மிக தொலைவில்தான் இருந்தது. இவ்வளவு தொலைவில் அவன் நடந்துதான் போக வேண்டியதாயின்று இருந்தது. ஒரு நாள் முழுவதும் நடந்த பிறகும் தலைநகரம் வெகு தொலைவில் இருப்பதாகவே தோன்றியது. மேலும் 5-6 நாட்கள் நடந்து சென்றால்தான் அங்கு போய் சேர முடியும் என்று வழிபோக்கர்கள் சொன்னார்கள். பேசாமல் திரும்பிவிடலாமா என்று நினைத்தான். ஆனால் கவலையை தீர்ப்பதற்கென்று ஒருவர் இருக்கும்போது அவரை பார்க்காமல் இருப்பது சரியல்ல என்று தோன்றியது. எப்படியும் அசோக மன்னரை போய் பார்த்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான். ஒரு முறை உறுதியான முடிவு ஏற்பட்ட பிறகு அவன் பின்வாங்கவே இல்லை. என்னதான் கடுமையாக இருந்த போதிலும் பசியையும் களைப்பையும் பொறுத்து கொண்டு அவன் வழி நடந்தான். வழிப்போக்கர்களில் ஒருவர் அவன் மீது இறக்கப்பட்டு ஓரிரு முறை தங்கள் தட்டு சோற்றில் சிறிது கொடுத்தார்கள். சில வேளை அவன் அரை பட்டினியாகவும் சில வேளைகளில் முழு பட்டினியாகவும் இருக்க நேரிட்டது. வயிற்றை கிள்ளும் பசியை பொறுத்து கொண்டு கால்வலியை பொருட்படுத்தாது அவன் நடந்து கொண்டே இருந்தான். காட்டு சாலையிலும் ஊர் தெருக்களையும் நடந்து பல ஊர்களையும் வயல்வெளிகளையும் கடந்து ஒரே நோக்கத்தோடு சென்று கொண்டிருந்தான். அவன் புறப்பட்ட 5வது நாள் சாலையின் வழியில் ஒரு துறவியை கண்டான். காவியுடை உடுத்தியிருந்த அந்த துறவியின் தோற்றம் எடுப்பாக இருந்தது. சிங்கம் போல் நிமிர்ந்த பார்வையும் ஒளி நிறைந்த கண்களும் புன் சிரிப்பும் நெளியும் உதடுகளையோ வாயும் அந்த இளைஞனை எப்படியோ கவர்ந்து விட்டன. தலைநகரம் இன்னும் எவ்வளவு தொலைவிருக்கிறது என்று இளைஞன் அந்த துறவியை கேட்டான். அன்பு கனிந்த கம்பீரமான குரலில் அவர் அந்த இளைஞனை பார்த்து, தம்பி, தலைநகருக்கு நீ எதற்காக போகிறாய் என்று கேட்டார். அசோக மன்னரை பார்க்க என்று சிறிதும் தயங்காமல் பதிலளித்தான் இளைஞன். தம்பி, பிச்சைக்காரனை போல் இருக்கும் உன்னை அரண்மனை சுற்றுப்புறத்திலேயே நெருங்கிவிட மாட்டார்களே, நீ எப்படி மன்னரை பார்க்க போகிறாய் என்று கேட்டார் துறவி. ஐயா, நீங்கள் தெரியாமல் சொல்லுகிறீர்கள். அசோக மன்னர் கருணையே உருவானவர். அவர் துன்பப்படுபவர்களின் துயர் நீக்க பிறந்தவர். என் கவலைகளை போக்கிக் கொள்ளவே நான் அவரை பார்க்க போகிறேன் என்றான். எப்படியும் அவரை பார்ப்பேன், பலனும் பெறுவேன் என்றான் இளைஞன். அந்த துறவி அவனுடன் பேச்சு கொடுத்து அவனை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டார். அவனுக்கு இருந்த கவலையெல்லாம் சோற்று கவலைதான் என்று தெரிந்து கொண்டார்.
திரும்பவும் அவர் சொன்னார், தம்பி, நீ அசோக மன்னரை பார்த்து விட்டால் எப்படியும் அவர் உன் கவலையை தீர்த்து விடுவார் என்பது உண்மைதான். ஆனால் அரண்மனை காவலர்கள் அசோக மன்னரை போல் இருப்பார்களா? அவர்கள் பிச்சைக்காரர்களை போன்ற உன்னை உள்ளே விடுவார்களா என்று கேட்டார். நெக்ஸ்ட் எபிசோட் will release on next Monday. Stay tuned. Thank you. Nandri.